महिचिया मलम तमे मगचारूटी की मेपे वमग मांग्रेस कक्षे सारे मनमार्द नंबर द्राड कल तल अटी द्राड कल तर मु स्टालिन पेरमुयचाल उपाल क्या महिचियो तमचर इन इन मूल पुपेवालीन मरमार्द पाराटल तमान से अमान महिचियो शिवेंगेव सटमे वाले नंबर उपयुक्ष प्रदमार कोरोना पेरी सामिपूर्ण मुख्य तेजी सोनिया शरद उपलब्ध बनर्जी तुम्हें उपलब्ध मार्क्सिस्ट कम्यूनिस्ट ती राजा सीताराम येचूरी उपलब्ध कई पदमू मत्य तवानिकाटी निश्चय भारतीय जनता कक्षि और भारतीय जनता कक्षि आजी रेल नीक मुझे ना नंबर आना पदमू कक्षमन कल आलोचि और कलते उपाटे ईपे ना कलना निश्चय और नंबर ना वरवे पदमूं तमान विरपते नाक अधिकारी आदरवा अोड़ पाटाई मक्षण अंद पे मिपे वाई आदर मकर मुयचिकेट सरी कक्षि तलवे करत सरी अमुक नाम
அதற்கெல்லாம் காரணங்களை ஆராயணும். எந்த பகுதி வாக்காளர்கள், எந்த வயது வாக்காளர்கள், ஏன் நாம் தமிழர் பக்கம் சாயிறாங்க, ஏன் அமமுக பக்கம் சாயிறாங்கன்னு ஆராய்ந்து அவர்களை காங்கிரஸ் கட்சி தேசிய நீரோட்டத்துக்கு விழுப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம். அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகமும் முயற்சி செய்யும் இல்லை. கன்னியாகுமரி இடைத்தேர்தல் வெற்றி பெற்று அது எதிர்பார்த்த வெற்றி தான், எதிர்பார்த்த வெற்றி தான். நல்ல வேட்பாளர் என்னுடைய நண்பர் மறைந்த திரு வசந்தகுமாருடைய மூத்த மகன், நல்ல வேட்பாளர், படித்தவர். அவர் தந்தை விட்டு சென்ற பணிகளை இந்த 3 ஆண்டுகளிலே நிறைவேற்றுவார் என்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அவருக்கு என்னுடைய நன்றி வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சார், ஒரு பழுத்த நீங்க ஒரு பழுத்த அரசியல்வாதிங்கிற முறையில் நாம் தமிழர் கட்சியினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? நாம் தமிழர் கட்சியுடைய எதிர்காலத்தை பற்றி நான் கவலைப்படல. நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்தவர்கள் எதிர்காலத்தை பற்றி நான் கவலைப்படல. நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்தவர்கள் யார் என்று அடையாளம் கண்டு அவர்களோடு பேசி அவர்களோடு விவாதித்து அவர்களை எங்கள் பக்கம் இழுப்பதற்கு நாம் நேரடியாக முயற்சி எடுக்கப்படும். மாற்ற வேண்டும். விவசாயிகள் போராட்டத்தை முடிச்சு மாட்டார்கள். பஞ்சாப் விவசாயிகள், ஹரியானா விவசாயிகள், மேற்கு உத்தரப்பிரதேசத்து விவசாயிகள் போராளிகள், உறுதியானவர்கள். அவர்களை நான் அறிவேன். குறிப்பாக பஞ்சாப் விவசாயிகளை நான் நேரடியாக அறிவேன். அவர்கள் அவ்வளவு சுலபமாக தங்கள் போராட்டத்தை முடித்துக் கொள்ள மாட்டார்கள். தொண்டையில மாட்டிட்டு இருக்கிறார். அதை துப்பவும் முடியல, விழுங்கவும் முடியாம வட மாநில அரசுகள் திணறுகின்றன. உத்தரப்பிரதேச அரசு, பீகார் அரசு, மத்திய பிரதேச அரசெல்லாம் திணறுவதை பாருங்க. இன்று அந்த வாக்களித்த மக்கள், அவர்களுக்கு வாக்களித்த மக்கள் தானே சாரி சாரியாக மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்றேன், உத்தரப்பிரதேசத்துல, பீகார்ல, மத்திய பிரதேசத்துல ஏற்படக்கூடிய மரணங்கள், குறிப்பாக கிராம பகுதிகளில் ஏற்படக்கூடிய மரணங்கள் எல்லாம் யாருக்குமே தெரியாது. பாதைகளும் கிடையாது, மருத்துவமனையும் கிடையாது, மருத்துவர்களும் கிடையாது, ஆரம்ப சுகாதார நிலையமும் கிடையாது. யார் எதற்காக இறந்தார்கள் எப்படி தெரியும்? அந்த மக்கள் இன்னைக்கு தான் உணர்றாங்க. இவர்கள் கொரோனா பெருந்தொற்றை கையாண்ட விதத்துல தான் உணர்றாங்க. இந்த அரசினால் நமக்கு எந்த விதமான பாதுகாப்பும் கிடையாது, உயிருக்கே பாதுகாப்பு கிடையாதுன்னு உணர்றாங்க. போன உள்ள விடாதியா? அப்படி அங்கிருந்து எடுங்க, அங்கிருந்து எடுங்க, அங்கிருந்து ஜூமில் வாங்க. வணக்கம், வணக்கம் சார். அவங்க எனது நெஞ்சம் நிறைந்த அன்பு தலைவர் அவர்களை வணங்கி மாண்புமிகு நமது நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களின் அன்போடு இந்த தேர்தலை சந்தித்து எனக்கு வெற்றி பெற்று தந்துள்ளீர்கள். பத்திரிகை நண்பர்களெல்லாம் முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்து உங்களுடைய தூண்டுதலின் பேரில், நீங்கள்லாம் எனக்கு தந்த நல்ல ஆதரவின் பேரில் நல்லதொரு வெற்றி தந்துள்ளீர்கள். எங்களது கூட்டணி கட்சி அனைத்து நண்பர்கள், பொறுப்பாளர்கள், தலைமை கட்சியினுடைய அனைத்து நல்லுள்ளங்களும் எனக்கு மிகவும் ஒத்துழைப்பு கொடுத்து என்னை வெற்றி பெற வைத்து உங்களுக்கு பணியாற்ற ஒரு நல்ல வாய்ப்பு தந்துள்ளீர்கள். நிச்சயமாக நமது தலைவர் அவர்கள் கூறியது போல் நான் ஏழை எளிய மக்களின் பக்கமாக அவர்களுக்காக பணியாற்றுவதில் எந்த விதத்திலும் நான் தயங்க மாட்டேன். நிச்சயமாக தலைவர்களின் வழிகாட்டுதலோடு இந்த பணியை நான் செய்வேன். இரண்டாவதாக, நமது கட்சி தொண்டர்களுக்கும் நமது கட்சிக்கும் நிச்சயமாக உறுதுணையாக இருப்பேன். இந்த நமது கட்சி இந்த தொகுதி மட்டுமல்ல, இந்த மாவட்டம் முழுவதும் நமது மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களின் துணையோடு சென்று இந்த கட்சி வளர்ப்பதற்கு நான் முழுமையாக உறுதுணையாக இருப்பேன்.
அதேபோன்று நிச்சயமாக நமது பாராளுமன்ற உறுப்பினரும் நானும் இணைந்து இந்த தொகுதிக்கு இந்த தொகுதி மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதில் கலந்து நிச்சயமாக இந்த தொகுதி வளர்ச்சிக்கு பாடுபடுவேன். இந்த மக்கள் இந்த தொகுதி மக்கள் எங்களுக்கு எங்களை நம்பி இந்த பகுதிக்கு சிறந்த ஒரு சேவையை செய்வார்கள் என்ற நம்பிக்கையோடு தலைவர் அவர்களின் அவர்கள் சென்ற இடங்களெல்லாம் நிச்சயமாக காங்கிரஸ் கட்சி இந்த வேட்பாளர் இந்த பகுதிக்கு உங்களது சேவை உங்களுக்கு சேவை செய்வார் என்று நம்பிக்கை ஊட்டியுள்ளார்கள். நிச்சயமாக அவர்கள் கூறியது போல் இந்த பகுதி மக்களுக்காக நான் சேவை செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். நிச்சயமாக தலைவர் அவர்கள் கூறியது போல் இந்த பகுதி மக்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்களிலும் திட்டங்களை கொண்டு வருவதற்கு நான் கடுமையாக முயற்சி எடுத்து அந்த திட்டங்களை நிறைவேற்றுவேன். அதற்கு எனக்கு உறுதுணையாக நமது பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இருக்கிறார்கள். நிச்சயமாக எங்களுடைய பணி தொடரும். இந்த பகுதி மக்களின் நம்பிக்கை வீண் போகாது. இந்த காரைக்குடி தொகுதி ஒரு முன்மாதிரியான தொகுதியாக மாற்றுவதற்கு நாங்கள் இருவரும் இணைந்து தலைவரின் ஆசையோடு அந்த சேவைகளை செய்வோம் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம். ஆகவே நிச்சயமாக இந்த தொகுதி வளர்ச்சிக்கு நாங்கள் பாடுபடுவோம் என்பதில் எந்த ஐயமும் பட வேண்டாம். ஏழை எளிய மக்கள் எந்த வேறு கருத்து வேறுபாடு இல்லாமல் வாக்களித்தவர் வாக்களிக்காதவர் என்ற நிச்சயமாக வேறுபாடு இருக்காது. ஏனென்றால் அது நேற்றுடன் அந்த இது முடிந்தது. இன்று முதல் மக்கள் பிரதிநிதியாக நாங்கள் நிச்சயமாக செயல்படுவோம். அதில் மாற்றமில்லை. ஆகவே வெறுப்பு இன்றி நம்ம மக்கள் பணியை நாங்கள் செய்வதில் எந்த தயக்கமும் இல்லாமல் செய்வோம். அனைவரும் எங்களை சந்திக்கலாம், எளிய முறையில் சந்திக்கலாம். அதேபோன்று நமது காரைக்குடி தொகுதியை பொறுத்தளவில் தேவகோட்டை பகுதியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பகுதியினர் அலுவலகம் ஏற்படுத்தி அங்கும் மக்கள் பணி மக்களை சாதாரணமாக சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவோம். ஆகவே எங்களுடைய பணி இனிமேல் மக்கள் பணியாகத்தான் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களும் நானும் இணைந்து அந்த பணியை செய்வோம். நிச்சயமாக நாங்கள் எந்த விதத்திலும் மக்களுக்கு தயக்க வேண்டாம் என்பதை நிறுத்தம் கூறி நீங்கள் எல்லாம் எங்களுக்கு முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்து எங்களை வெற்றி பெறச் செய்த உங்கள் அனைவருக்கும் உங்களுக்குத்தான் நாங்கள் வாழ்த்துக்கள் கூற வேண்டும். உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்து நிச்சயம் தலைவர் வழியில் தலைவர் வழிகாட்டுதல் அவர்கள் கூறிய வழியில் சென்று மக்களுக்கு பணி செய்வோம் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.